நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பங்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருத்துவசம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி மே 18, 15, 5, 2022 புதன்கிழமை. இன்றைய தினம் 11:37 வரை திருத்திய தேதி, அதன் பிறகு சதுர்த்தி தேதி. இன்றைய தினம் 8:09 வரை கேட்ட நட்சத்திரம். நாளை விடியற்காலை 5:37 வரை மூலம், அதன் பிறகு போராடும் நட்சத்திரம். சித்தம் நாமிகம் வனிசேகரணம், அதன் பிறகு பத்ரே கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்றாலும் இருக்கிறது. கேட்டையும் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம், மூலமும் புதன்கிழமை சேரும் போது மரணயோகம், போராடம் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே புதன்கிழமையான இன்றைய தினம் 8:09 வரை சித்தியோகம், அதன் பிறகு நாளை காலை அதிகாலை 5:37 வரை மரணயோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். ஆக இன்றைய தினம் பெரும்பாலும் மரணயோகமாக இருப்பதனால் இன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அவசியமான நல்ல காரியங்களை 7:30 செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் பார்த்திப கல்பாதி, கல்பாதி புண்ணிய தினம். ஆகவே இன்றைய தினத்தில் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த தினம். 63 நாயன்மார்கள் ஒருவரான திருஞான சம்பந்தர் இன்றைய தினம் அவதாரம் செய்திருக்கிறார். வைகாசி மூலம் அவருடைய திருநட்சத்திரம். இன்றைய தினத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று நாயன்மார்கள் ஒருவரான திருஞான சம்பந்தரை தரிசனம் செய்துவிட்டு, அதன் பிறகு சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். சிவபெருமானை தரிசனம் செய்யும் போது திருஞான சம்பந்தர் அவருடைய தேவார பாசுரங்கள் ஒரு பாசுரத்தையாவது நாம் பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் திருஞான சம்பந்தருடைய அருளும் சிவபெருமனுடைய அருளும் ஒருங்கே நமக்கு கிடைத்து வாழ்க்கை சிறப்பாக அமையும். இன்றைய தினம் ராகு காலம். பகல் 12 மணிக்கு பிறகு 1:30 வரை, யமகண்டம் 7:30 பிறகு 9 மணி வரை, சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. ரிஷபராசியிலே பிறந்து ரோகிணியிலே பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரோகிணியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் கிருஷ்ண பகவானை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாரவன் நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு வதைத்தார் அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள். பகல் 1:50 பிறகு 2:56 வரை, பகல் 3:56 பிறகு 4:56 வரை, இரவு 7 மணி வருதல் 9:56 வரை, இந்த சுபஹோரை நல்ல நேரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிபங்களை பற்றி பார்ப்போம். மேசராசியை பிறந்தவர்கள் கடந்த சில நாட்களாக இருந்த சந்திராஷ்ட தோஷம் விலகியிருப்பது இனிமேல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்கள் ஆனாலும் சுப செலவாகவே இருக்கும். தெய்வாரல் முழுமையாக கிடைக்கும். ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். தொழில்துறையில் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். இன்றைய தினத்தில் லாபம் நன்றாக கிடைக்கும். லாபத்திற்கேற்ற செலவினங்களும் நன்றாகவே இருக்கும். செலவினங்கள் சுப செலவாகவே அமையும். ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் இன்றைய சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அது முக்கியமாக ரிஷபராசியில் பிறந்த ரோகிணியில் பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரோகிணியில் பிறந்தவர்கள் இன்றைய தினத்திலே கிருஷ்ண பகவானை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தில் கேதுபவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய், குரு, சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே நல்ல லாபம் இருக்கும். உங்கள் பேரிலும் உங்கள் மனைவி பேரிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவார்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். தெய்வபலம் நன்றாகவே இருக்கிறது. இன்றைய தினத்தில் லாபஸ்தானத்தில் ராகுபவான் இருக்கிறார். பெரியவர்கள் மூலமாக தனலாபங்கள் கிடைக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் விலகும். இன்றைய தினத்தில் சுப விரயங்கள் நடக்கும். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். தொழில் விஸ்தரிப்புகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கடகராசியில் பிறந்தவர்கள் லட்சுமிகரமான தினமாக அமைக்கிறது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இன்றைய தினத்தில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது தாமதமாக நடக்கும். தாமதமானாலும் விரைவில் காரியங்கள் கைகூடும். லாபசந்தில் சூழல் முதலிருப்பு புத ஆத்தி யோகத்தை தருகிறார்கள். இன்றைய தினம் லட்சுமிகரமான சந்தோஷமான தினமாக அமைகிறது. தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள்.
சிம்மராசிரியர் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும், திருஷ்டி ஓரளவு குறையும், தொழில்துறையிலே ஓரளவு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகளின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். கடந்த சில நாட்களை விட இந்த காலங்கள் ஓரளவு நன்மைகளை தருவதாகத்தான் அமைகிறது. கன்னிராசிரியர் பிறந்தவர்களுக்கு தெய்வ ஓரளவு முழுமையாக இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். எல்லாவிதமான பாக்கியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இரண்டாம் இடத்தில் கேதுபவான் இருக்கிறார். ஆகவே பூமி லாபம் இருக்கிறது, பழைய பாக்கியங்கள் வசூலாகும். துளராசிரியர் பிறந்தவர்களுக்கு பூர்வபுணிய சொத்துக்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் புத ஆத்தியோகத்தை தருகிறார்கள். தெய்வரல் முழுமையாக இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நல்ல யோகமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ அருள் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ஆகவே பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். இதுவரை பகைமை பாராட்டியவர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய வருவார்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். இன்றைய தினம் மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்க நன்மைகளை பெறுவார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கும் உங்கள் தாரத்திற்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். தெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்நேரம் ஒரு சுபலாப தினம், யோக தினமாகவே அமைகிறது. எதிர்பார்த்த தனலாபங்கள் கிடைக்கும். பூமி லாபம் கிடைக்கும். வீடு விற்பனைக்கு இருந்தால் விரைவில் விற்பனையாக நல்ல பணம் கிடைக்கும். நான்காம் இடம் சூரியன் புதன் புத ஆத்தியோகத்தை தருகிறார்கள். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அல்லது நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்கள் மூலமாக தனவரவு காத்திருக்கிறது. மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். நன்மைகளை பெறுவீர்கள். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம். அழைச்சலருக்கும் கூடவே வளர்ச்சியும் இருக்கும். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.